வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம் இன்றைக்கி 17 மே கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். ஸோ நேற்றுக்கான ஜிகே க்வெஸ்டின், கவுடி மற்றும் டக்லா எந்த மாநிலத்தின் நடனம் சத்தீஸ்கர், ஃபுக்டி மற்றும் ஆமோன் எந்த மாநிலத்தின் நடனம் கோவா, பதர் மற்றும் கர்பா எந்த மாநிலத்தின் நடனம் குஜராத், தமால் மற்றும் டீச் எந்த மாநிலத்தின் நடனம் ஹரியானா. அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, சுடியா, திமாசா மற்றும் ஹாஜோங். 1975 ஆண்டு வி வி கிரி பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. பசவனா வசனங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு போயட்ரி கவிதையும் வசன சாகித்யம் சொல்லக்கூடிய புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. ஸோ பசவனாவை பக்தி பந்தாரினும் பசவேஸ்வரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்றை குடியுரிமை, சிஹெச்ஜி அலுவலகம், தனி சிறப்பு உரிமைகள், சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற விஷயத்த பிரிட்டன் நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். சககர் பிரக்யா முயற்சி 2020 ஆண்டு விவசாய அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012 இருந்து 17 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. தற்செயல் நிதி பிரிவு 267 நிதி ஆணையத்தை பிரிவு 280 சொல்லியிருக்காங்க, அதாவது கண்டிஜென்சி ஃபண்டு. ஸோ சரத்து 267 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிஜென்சி ஃபண்டு. சோம்னா சர்மா பரமவீர் சக்ரா பெற்ற முதல் இந்தியர். காசி கிளர்ச்சி 1829 இருந்து 32 வரைக்கும் திரவ் சிங் தலைமையில நடந்துச்சு. மேகாலயா டிஜிபியாக நியமிக்கப்பட்டவர் யார்? இடாஷிஷா நோக்ராங். மேகாலயாவுடைய முதல் பெண் டிஜிபியோ இவங்க தான். குளோபல் எக்ஸலன்ஸ் விருது பெற்றவர் யார்? சந்திரகாந்த் சதீஜா. எந்த நாள் உலக கால்பந்து தினமாக அனுசரிக்கப்படுகிறது? மே 25. 2024 சுல்தான் அஸ்லான் ஷாட் டிராஃபியை வென்ற நாடு எது? ஜப்பான். யுனெஸ்கோவின் உலக ஆசிய பசிபிக் பிராந்திய பதிவேட்டில் எது சேர்க்கப்பட்டுள்ளது? இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு 3 புத்தகம், அதுல ஃபர்ஸ்ட் ராமசரித்மனாஸ். இந்த புக்கு எழுதுனது துளசிதாஸ். பஞ்சதந்திரம் எழுதுனது விஷ்ணு சர்மா. சக்ரதலோகா லோசனா இந்த புத்தகத்தை எழுதுனது ஆச்சாரியா ஆனந்த். சாட் நாட்டின் அதிபராக நியமிக்கப்பட்டவர் யார்? மகமத் இட்ரிஸ் டெபி. ஆசிஃப் அலி சர்தாரி பாகிஸ்தான் நாட்டுடைய அதிபர். தாமஸ் சுல்யோக் ஹங்கரி நாட்டுடைய ஜனாதிபதி. முகமது முஸ்தபா பலஸ்தீன் பிரதமர். சைமன் ஹரிஸ் அயர்லாந்து. லூயிஸ் மாண்டினிகுரோ போர்ச்சுகல். பசிரோ டியோமே ஃபயர் செனிகல். பீட்டர் பெல்லுகிரினி ஸ்லோவாக்கிய நாட்டுடைய ஜனாதிபதி. ஜெர்மியோ மானேல் சாலமன் தீவுகள் நாட்டுடைய பிரதமர். ஜோஸ் ரவல் முலினோ பனாமா நாட்டுடைய அதிபர். எந்த நாடு AFC அதாவது ஏசியன் ஃபுட்பால் கான்ஃபெடரேஷன் ஆண்கள் U23 ஆசிய கோப்பை 2024 வென்றது? ஜப்பான். ஸோ ஜப்பான் நாடு இந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட்டை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா இன்டர் கான்டினென்டல் கோப்பை, அப்புறம் சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் U16 U19 ஜெயிச்சிருக்காங்க. ரியல் மேட்ரிட் அணி ஃபிஃபா கிளப் உலக கோப்பை, 36வது லாலிகா டைட்டில், ஸ்பானிஷ் சூப்பர் கோப்பையும் ஜெயிச்சிருக்காங்க. உருகுவே ஃபிஃபா U20 உலக கோப்பை, ஸ்பெயின் நாடு ஃபிஃபா மகளிர் உலக கோப்பை. மோகன் பாகன் SG அணி டுரான் கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. முகமதன் SC அணி கல்கத்தா கால்பந்து லீகு ஜெயிச்சிருக்காங்க. மும்பை சிட்டி அணி இந்தியன் சூப்பர் லீக் ஃபுட்பால் டோர்னமெண்ட்டை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியாவுடைய 85வது கிராண்ட் மாஸ்டர் யார்? தமிழ்நாட்டை சேர்ந்த பி ஷியாம் நிகில். பிரக்னானந்தா சூப்பர் GM செஸ் போட்டியை ஜெயிச்சிருக்காங்க. வைஷாலி ரமேஷ் பாபு இந்தியாவுடைய 84வது கிராண்ட் மாஸ்டர். ரவுனக் சதுவானி ஃபைடு உலக ஜூனியர் ராபிட் செஸ் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. ஷர்னிகா ஆசிய யூத் செஸ் சாம்பியன்ஷிப்ல 2 ஃபார்மேட்ல ஜெயிச்சிருக்காங்க. குனிரு ஹம்பி உலக ராபிட் செஸ் சாம்பியன்ஷிப்ல வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. எந்த நாள் சர்வதேச குடும்ப தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஸோ வருஷந்தோறும் மே 15 நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். ஸோ இந்த வருஷத்துக்கான மைய கருத்து குடும்பங்கள் மற்றும் காலநிலை மாற்றம். April 24 தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம். April 25 உலக மலேரியா தினம். April 30 ஆயுஷ்மான் பாரத் திவாஸ். May 1 செவ்வாய் உலக ஆஸ்துமா. May 11 தேசிய தொழில்நுட்ப தினம். May 11 மற்றும் October 12 உலக இடம்பெயர்ந்த பறவைகள் தினம். May 12 சர்வதேச செவிலியர் தினம். May 25 உலக கால்பந்து நாள். இந்தியா முதல் BFSI அதாவது பேங்கிங் பினான்சியல் சர்வீஸ் இன்சூரன்ஸ் ஃபோக்கஸ்டு பெரிய மொழி மாதிரியின் பெயர் என்ன? ஸோ இதோட பேர் சிசேம். இது ஒன்றும் இல்லை, இது ஒரு செயற்கை நுண்ணறிவு.
ஸோ இந்த சிசிஐ மூலமா பேங்கிங் ரிலேட்டடான விஷயத்துக்கு மொழிபெயர்க்கிறதுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லி இந்த பெரிய மொழி மாதிரி அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்தியாவுடைய முதல் உள்நாட்டு பயிற்சி விமானம் ஹன்ஸ்தா என்ஜி, இந்தியாவுடைய முதல் பயணிகள் லாலில்லா விமானம் வருணா, இந்தியாவின் முதல் கேபிள் மற்றும் தொங்கு பாலம் கிருஷ்ணநாதியில கட்டப்பட்டிருக்கு, இந்தியாவின் முதல் சூரிய சக்தியில் இயங்கும் சுற்றுலா படகு சூரியம்சு கேரளால அறிமுகப்படுத்தி இருக்காங்க, இந்தியாவின் முதல் பிராந்திய சேர்க்கை நுண்ணறிவு செய்தி தொகுப்பாளர் லிசா, இரட்டை பயன்பாட்டிற்கான முதல் டிஜிசிஎஸ் சான்று அளிக்கப்பட்ட ட்ரோன் AG-365S. எந்த நாட்டுடன் நாகாலாந்து கோகிமா அமைதி நினைவகம் மற்றும் சுற்றுச்சூழல் பூங்காவை திறக்கிறது? ஸோ நாகாலாந்து மாநிலமும் ஜப்பானோட சேர்ந்து இந்த சுற்றுச்சூழல் பூங்காவை திறக்க போறாங்க. எதுக்காக அப்படின்னா, பேட்டில் ஆஃப் கோகிமா. ஸோ கோகிமா அப்படிங்கிற போர் நடந்துச்சு, அந்த போரோட நினைவு ரீதியா இந்த பூங்காவை திறக்க போறாங்க. ஸோ இப்ப நாகாலாந்து மாநிலத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். நாகாலாந்து மாநிலத்துடைய முதலமைச்சர் நஃபீம் ட்ரியோ நாகாலாந்து வில்லரிக்கு புவிசார் குறியீடு ரீசனா கொடுத்திருக்காங்க. நாகாலாந்து மாநிலத்துடைய 16வது மாவட்டம் ஷமட்டூர். இந்தியாவின் முதல் காகிதமில்லா சட்டசபை ஆரம்பிச்சது நாகாலாந்துல. நாகாலாந்து மாநிலத்துடைய 2வது ரயில் நிலையம் ஷோகுவி. ஸோ நாகாலாந்து மாநிலத்துல பித்தியா டிகுனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய வகை மீனை கண்டுபிடிச்சிருக்காங்க. கிராண்ட் நிக்கோபார் மற்றும் இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவுகளுக்கு இடையே பின்வரும் சேனல்கள் அல்லது தலசந்தி எது? கிராண்ட் சேனல், அதாவது கிரேட் நிக்கோபாரையும் இந்தோனேஷிய நாட்டில் இருக்கக்கூடிய சுமத்ரா தீவை இணைக்கக்கூடிய ஒரு சேனல் கிராண்ட் சேனல்.